கோவை பிஜிஎம் மருத்துவமனை சார்பில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி. தினமாகிய பிப்ரவரி 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை 5 மணி அளவில் ரேஸ்கோஸ் மீடியா டவர் அருகே கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி முன்னிலையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை விஜிஎம் மருத்துவமனையின் புற்றுநோய் விழிப்புணர்வு திட்டமான கியூர் வித் கேர் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் விஜிஎம் மருத்துவமனையின் ஊழியர்கள், மருத்துவர்கள், யங் இண்டியன்ஸ் மற்றும் கோவை ரொட்ரி டவுன், ஸ்மார்ட் சிட்டி ஈஸ்ட் ரொட்ரி சங்க உறுப்பினர்கள், ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் மற்றும் ரேஸ்கோஸ் நடப்போர் சங்க உறுப்பினர்கள் ஆகியவர்கள் இணைந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடி கலந்து கொண்டு உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பலூனை பறக்கவிட்டார். தொடர்ந்து கையெழுத்திடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் விஜி மோகன் பிரசாத், மருத்துவர்கள் சுமன், மதுரா பிரசாத், வம்சி, அலையன்ஸ் பிரபாகரன் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். Joined and partnered with the government's insurance scheme so that the people in need in the Mari Noigal Varapo உலகெங்கும் புற்றுநோய் தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இது எதுக்காக ஒரு நாள் இந்த மாதிரி வேணும்னா, புற்றுநோயை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் இது கடைபிடிக்கப்படுகின்றது. நமது கோவை மாநகரத்திலே விஜிஎம் மருத்துவமனையின் சார்பாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்வு ரேஸ்கோர்ஸ் சாலையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நமது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் திரு கிராந்திக்குமார் பத்தி ஐஎஸ் அவர்கள் துவக்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 6 ஆண்டுகளிலே 12% புற்றுநோய் அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இளைஞர்களும் கூட புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 25 வயதிலே கூட புற்றுநோய் நோயாளிகளை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது. இதற்கு காரணம் நமது உணவு உண்ணும் முறை மற்றும் நமது உணவுகளில் கலந்திருக்கின்ற ரசாயனங்கள், இவை அனைத்துமே சாரும். அது மட்டுமல்லாமல் நமது காற்றை நாம் மாசுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம். எல்லா இடங்களிலும் குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டி கொண்டிருக்கின்றோம். ஸோ இன்னைக்கு வந்து ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த கேன்சர் அதிகரிப்பதை நாம் தடுக்க முடியும். முதலாவதாக தினசரி 40 நிமிடங்கள் உடற்பயிற்சி என்பது அவசியம் அனைவருக்கும். அது மட்டுமல்லாமல் நம்ம உணவில் வந்து எளிமையான உணவுகள், நம் முன்னோர்கள் என்ன உட்கொண்டார்களோ அந்த முறையிலே நாம் உணவு உட்கொண்டால் நமக்கு கேன்சர் வராது. எளிமையான உணவு, சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் யோகா என்ற பயிற்சி, இவை அனைத்தும் இருந்தால் கண்டிப்பாக நாம் கேன்சரை தடுக்கலாம். இந்த கருத்து பல 100,000 மக்களை சென்று சேர வேண்டும். அடுத்த தலைமுறை ஆரோக்கியமானதாக அமைய வேண்டும். நமது குழந்தைகள் கூட இப்பொழுது உடல் பருமன் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதிகரிக்கின்ற உடல் பருமன் மூலமாக 30 வயதிலேயே அவர்களுக்கு லிவர் கேன்சர் வருவதற்கு அபாயம் இருக்கின்றது. ஆகவே குழந்தைகளும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். மற்றபடி அந்த கம்ப்யூட்டர், அந்த ஐபேட் இதிலெல்லாமே அவர்கள் காலத்தை செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். இந்த கருத்தை அனைவருக்கும் கொண்டு செலுத்துமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு வந்து நம்முடன் இணைந்து எல்லா சங்கங்களும் இருக்காங்க. ரோட்டரி சங்கங்கள், யங் இண்டியன்ஸ், வாக்கர்ஸ் அசோசியேஷன், ரவுண்ட் டேபிள் போன்ற எல்லா சங்கங்களும் சேர்ந்து இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அனைவரிடத்திலும் இதை பகிருங்கள். அப்பொழுதுதான் நமது நாடும் உலகமும் ஒரு ஆரோக்கியமான இடமாக அமையும் என்பதில் ஐயமே இல்லை. நன்றி.